தகடூர் சொந்தங்களுக்கு வணக்கம். தகடூர் முன்னேற்றம் டிவியில் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தின் சிறப்புகள், பொருளாதார வளர்ச்சி திட்டப்பணிகள், மக்கள் பிரச்சினைகள், மிகச்சிறந்த மனிதர்கள், வளரும் கலைஞர்கள் இதை பற்றி வீடியோக்களை தொடர்ந்து பதிவிடுவோம். பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி. நம் சமுதாயம் சிறந்து விளங்க வேண்டுமெனில் ஏழு வகையான பிரிவுகளில் நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும். 1. கல்வி, 2. இளைஞர் மேம்பாடு, 3. திறன் மேம்பாடு, 4. பெண் மேம்பாடு, 5. உடல் நலம், 6. நவீன விவசாயம், 7. சுற்றுச்சூழல். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் ஒவ்வொரு பிரிவுகளாக விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ பதிவில் நாம் கல்வியை பற்றி பார்க்கலாம். வீடியோவை முழுவதும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தகடூர் முன்னேற்றம் விடாமுயற்சி, திட்டமிட்ட உழைப்பு, தன்னம்பிக்கை வெற்றியை கொடுக்கும். நேர்மை, உண்மை, நம்ம எரிதல், சமுதாய வளர்ச்சிக்கான ஈடுபாடு நமக்கு மகிழ்ச்சியை தரும். கல்வி கற்கும் முதல் கட்டம் 5 வகையாக பிரிக்கலாம். குழந்தை பருவம் 5 வயது வரை, பள்ளி பருவ தொடக்கம் 6 முதல் 10 வயது வரை, பள்ளி பருவ உயர்நிலை 11 முதல் 15 வயது வரை, பள்ளிப்பருவ மேல்நிலை 16 முதல் 17 வயது வரை, கல்லூரி பருவம் 18 முதல் 22 வயது வரை. குழந்தை பருவம் 5 வயது வரை. நம் மூத்தோர் பழமொழி 5 வளையாதது 50 வளையாது என்பதற்கேற்ப குழந்தை பருவத்திலேயே பல கதைகள் புத்தகத்தை 3 வயது முதல் தினமும் 30 நிமிடங்கள் வரை, வாரத்திற்கு 5 நாட்களுக்கு மட்டும் பெற்றோர் தங்களது நேரத்தை ஒதுக்கி படிப்பு சார்ந்த ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். இதற்காக அறிவு சார்ந்த படிப்பாக இளம் வயதிலேயே நெருக்கடி கொடுக்கக்கூடாது. அப்படி செய்தால் குறும்புகள் செய்யும் பருவத்தில் குழந்தைகள் புத்தகத்தை பார்த்தாலே வெறுப்பு ஏற்பட செய்துவிடும். ஆகவே பெற்றோர்கள் சந்தோஷமாக 100% முழு ஈடுபாட்டோடு கவனம் சிதறாமல் நேரத்தை குழந்தைகளுடன் செலவிட வேண்டும். இன்றைய நடைமுறையில் பெரும்பாலான பெற்றோர் டிவி அல்லது செல்போனில் குழந்தைகள் சார்ந்த வீடியோ பதிவை திறந்து அவர்களிடம் கொடுத்துவிட்டு நம்மை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் போதும் என்ற மனநிலையில் நிம்மதியடைகின்றனர். ஆனால் அது ஒரு போதை போல குழந்தை பருவத்திலேயே அடிமை எண்ணத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. பண்டைய காலங்களில் குழந்தைகளை வீட்டுக்கு வெளியே அழைத்து வந்து இயற்கையை, உறவினர்களை, சுற்றுப்புறங்களை பார்க்குமாறு பழகுமாறு பயிற்றுவிப்பார்கள். அதனால் அடிப்படையிலேயே குழந்தைகள் சமுதாயம் சார்ந்த அறிவை தானாகவே கற்றுக்கொள்கிறார்கள். 2. தொடக்க கால பள்ளி பருவம் 6 முதல் 10 வயது வரை. இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் பள்ளி சென்று வருவார்கள். குறைந்தது 8 மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட அறையில் நேரத்தை செலவிடுமாறு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அது பள்ளி கல்வியின் சட்டம். மாலையில் சிறுவர்களை சிறிது நேரம் அவர்களின் விருப்பப்படி 1 மணி நேரமாவது செலவிட பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அனுமதிக்க வேண்டும். அதனால் மனச்சோர்விலிருந்து நீங்கி புத்துணர்வு அடைவார்கள். இந்த வயதில் தோட்டங்களை பராமரிப்பதற்கும் இயற்கையை ரசிப்பதற்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி உங்கள் வீட்டை சுற்றி சிறு சிறு செடிகளை நட்டு அதனை பராமரிக்க பயிற்சி அளித்தால் மேலும் புத்துணர்வு அடைவார்கள். பின் நீரில் புத்துணர்வாகி அன்றைய பள்ளிகளில் நடந்த நிகழ்வுகளை, பாடங்களை பற்றி 1 மணி நேரமாவது பெற்றோர்கள் சிறுவர்களுடன் அமர்ந்து கலந்துரையாடலில் ஈடுபட்டு அன்றைய வீட்டு பாடங்களை அன்றே முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த வயதில் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு விழித்தெல்லவும் இரவு முன்னதாகவே உறங்கச் செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இரவு உணவை உண்ண வைக்க வேண்டும். இந்த காலகட்டம் முதன்மையானது. இதில் தவறு நடக்கும் பட்சத்தில் இந்த சமுதாயத்திற்கு ஒரு தவறான மனிதரை அறிமுகப்படுத்திய பழி நம்மை வந்து சேரும். 3. உயர்நிலை பள்ளி பருவம் 11 முதல் 15 வயது வரை. முன்பெல்லாம் பள்ளிக்கூடங்களில் பாடப்புத்தகங்கள் தவிர விளையாட்டு, கைச்சொல்லில் நூலகம், கலந்தாய்வு, கதை, கவிதை, கட்டுரை, ஓவியம், இசை, நாடகம் போன்றவற்றிற்கு நேரம் ஒதுக்கி சிறப்பு கவனம் செலுத்துவார்கள். ஆனால் இன்றைய சிறந்த அறிவாளிகளாக தன் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று பள்ளியில் செலவிடும் 8 மணி நேரம் போக பிற நேரங்களில் மாலை சிறப்பு வகுப்பிற்கு அனுப்பி மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்றார்கள். இந்த பருவ வயதில் பெற்றோர்கள் சிறுவர்களை இயந்திரமாக மாற்றுகிறார்கள். இந்த வயதில் சிறுவர்கள் 24 மணி நேரத்தில் அறிவு மற்றும் பல்துறை விண்ணப்பர்களாக சாதிக்க 10 மணி நேரம் செலவழித்தால் மிகச்சிறந்த முறையில் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக மாறலாம். மீதி 14 மணி நேரமும் அவர்களுடைய நேரத்தை அவர்கள் சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும். கண்டிப்பாக சிறுவர்கள் மிகச்சிறந்த மதிப்பெண் அல்லது முதல் மதிப்பெண் எடுக்குமாறு நெருக்கடி கொடுக்கக்கூடாது. அப்படி செய்தால் சிறுவர்களுக்கு பெற்றோர் மீதான ஒரு வெறுப்பு ஆரம்பமாகிவிடுகிறது.
நான் என்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் குழந்தைகளை சந்தித்து ஒரு உரையாடல் நேர்ந்திருபோது ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்று சாதிக்க கடுமையாக உழைப்பது போன்று பேச்சுக்களை கேட்க முடிகிறது. இது அவர்களுக்கு தானாக தோன்றினால் ஆரோக்கியமானதே. 4வது மேல்நிலை பருவம், 16 முதல் 17 வரை. இது குழந்தைகளின் முதிர்ச்சி ஆரம்பமாகும் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பள்ளி நாட்கள் தவிர வார விடுமுறை நாட்களில் துறை சார்ந்த அறிஞர்களிடம் குறைந்தது 30 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை எதிர்காலத்தில் எந்த துறையில் எப்படிப்பட்ட சாதனைகளை செய்யலாம் என பல்வேறு துறை சார்ந்த நண்பர்களிடம் நீங்கள் அழைத்து சென்று அவர்களுக்கு ஆலோசனை வழங்க செய்யலாம். உதாரணத்திற்கு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ், பொறியியல், மருத்துவம், சட்டம், அறிவியல் மற்றும் கலை சார்ந்த இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணக்கியல், கலையியல், விளையாட்டு போன்ற துறை சார்ந்த வல்லுநர்கள் மூலம் ஆலோசனை வழங்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் தவறான பழக்கம் மூலம் வாழ்க்கை திசை மாறி போக அதிகபட்ச வாய்ப்பாக அமைகிறது. ஆகவே பெற்றோர் குழந்தைகளின் நடவடிக்கைகளை உற்று நோக்கி அவர்களை புரிந்து அவர்களுக்கேற்ற ஒரு நண்பனாக நேரத்தை செலவிட வேண்டும். 5வது கல்லூரி பருவம், 18 முதல் 22 வரை. இந்த வயது காலகட்டம் மிகவும் ஆபத்தான கட்டம். மிகவும் கவனமாக 100% தீவிர கண்காணிப்பின் மூலம் இளைஞர்கள் அதாவது தங்கள் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். இந்த வயதில் நீங்கள் சரியாக வளர்ந்துவிட்டால் 100% இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த ஆரோக்கியமான மனிதரை அறிமுகப்படுத்திய பெருமை வந்து சேரும். அன்பார்ந்த தவழர் சொந்தங்களே, இந்த வீடியோ பதிவை காணும் அனைவரும் தங்களின் பிள்ளைகளுடன் எங்களது அலுவலகத்திற்கு வருகை தந்து உங்களின் ஆலோசனைகளை கேட்டு செல்லுங்கள். எங்களுடைய நோக்கம் இந்த சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த மனிதர்களை அறிமுகப்படுத்துவதே. முதல் கட்டமாக இந்த பணியை தருமபுரி மாவட்ட மக்களுக்காக தொடங்கியுள்ளோம். எங்கள் அலுவலகத்தின் வேலை நாட்கள் 7 நாட்களும் காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை. முகவரி: வெற்றி காம்ப்ளெக்ஸ், 9B கவுண்டர் தெரு, டவுன் பஸ் நிலையம், டிஎன்வி பாலிகிளினிக் அருகில், தருமபுரி. முதலில் வாட்ஸ்அப் நம்பர் 8105121205 மூலம் உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு பின் உங்களுடைய தேதி நேரம் ஒதுக்கப்பட்ட பின் நேரில் வந்து ஆலோசனையை பெற வேண்டுகிறேன். உங்கள் நலனே எங்கள் நலன், உங்கள் பணியே எங்கள் பணி, உங்களது குறிக்கோள் எங்களின் குறிக்கோள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சேர்ந்த மனிதர்களாக மாற்ற நாங்கள் முழு உதவியாக ஆதரவோடு கை கொடுப்போம் என முழு மனதுடன் உத்தரவாதம் அளிக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தகடூர் மக்கள், வளர்க தகடூர் சமுதாயம்.